வெல்கம் டு ராக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்கோ ஆல்மண்ட் கேக். ரொம்ப சிம்பிளாக, முட்டை இல்லாமல், ஓவன் இல்லாமல், ஈஸியாக 45 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு கேக். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எடுத்துக்கலாம், இல்லை பாதி பாதி கூட எடுத்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி. தயிர் 3 டேபிள் ஸ்பூன், கொக்கோ பவுடர் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆப்ஷனல் தான், பேக்கிங் பவுடர் இல்லை சமையல் சோடா 1 டீஸ்பூன், 1 கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் 15, சாக்லேட் சிரப் 5 டேபிள் ஸ்பூன் இல்லை ஜாஸ்தி கூட எடுத்துக்கலாம், ட்ரைடு கிரான்பெரிஸ் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அகலமான ஒரு பவுலில் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கலக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் விஸ்க் அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோரும் கரண்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈரமாக இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கலந்துடணும். தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற, புளிப்பு இல்லாத, ஃப்ரிட்ஜில் வைக்காத தயிர்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய், கடலெண்ணெய், ஆலிவ் ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டரை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற பட்டர் இல்லை உருக்கின வெண்ணெய் யூஸ் பண்ணலாம். வார்ம் மில்க், வெதவெதுப்பான பால் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும். பால் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது நமக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு சல்லடை இல்லை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறோம். மைதா இல்லை கோதுமை இல்லைன்னா மல்டிக்ரெயின் ஆட்டா விற்கிதுல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி சளிச்சு எடுத்துக்கணும். இதுலேயே இப்போ நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். நம்ம எடுத்த சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்க்குறேன். இப்போது கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். கொக்கோ பவுடர் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போது பேக்கிங் பவுடர், நீங்கள் ஆப்பிள் சோடான்னு இருக்கோம்ல வீட்டில் அது கூட யூஸ் பண்ணலாம். அதையும் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போது நாட்டு சர்க்கரை, வெள்ளம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெள்ளத்தை நல்லா சீவிட்டு இல்லை துருவிட்டு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெள்ளத்தை நல்லா திக்காக கரைச்சிட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுல்லாக கூட ஒயிட் சுகர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும். கலக்கும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா வெதுவெதுப்பான பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சுகரை இனிப்பை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும். இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வருது பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கணும். இப்போது இந்த மாவை நல்லா கலக்கியாச்சில் இப்போ நம்ம விஸ்க்கு இல்லை பீட்டர் யூஸ் பண்ணால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பாதாம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வால்நட்ஸ் ஆட் பண்ணலாம், டியூட்டி ஃப்ரூட்டி, ப்ளம்ஸ் அந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தவிர்த்துடலாம். பாதாமுக்கு பதில் நீங்கள் வால்நட்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை செரிஸ் ஆட் பண்ணலாம், ப்ளம்ஸ் இல்லை எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பிளெயின் சாக்லேட் கேக்காகவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணால் இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் சாக்லேட் கேக். இப்போ எவ்வளோ நல்ல மடிப்பு மடிப்பாக வருது பாருங்கள். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் தயிர், பேக்கிங் பவுடர் அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ரேசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ணால் கேக் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். தயிருக்கு பதில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இந்த அளவு அப்படின்னா ஒரு 1/2 மூடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் ரெஸ்ட் பண்ணுறேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் போதுமான அளவு தண்ணி விட்டு நான் இந்த கேக்கை வேக வைக்கிறதுக்கு நான் கொதிக்க வச்சிட்ருக்கேன். கேக்கை நம்ம அப்படியே டைரெக்டாக அந்த பாத்திரத்தில் வைக்க முடியாது. ஸோ கீழே அந்த மாதிரி ஸ்டாண்டோ இல்லை கீழே அந்த மாதிரி ஒரு தட்டு இல்லை இடியாப்ப ஸ்டாண்ட் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கப் கேக் மோல்டில் தான் நான் கேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த கப் கேக் மோல்டு இந்த இடியாப்ப ஹோல்டரில் கரெக்டாக இருக்கும், நான் அதில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மோல்டில் நம்ம பட்டர், எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக அழகாக ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு மாவு விட்டிங்கன்னா
கேக் வந்து வெடிக்காம, அதாவது மேலே விரிசல் விடாம இருக்கும். எனக்கு வந்து மேலே டாப் வந்து விரிசல் இருந்தாலும் கேக் டாலா வேணும். அதனால நான் 1 inch மட்டும் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி மேக்சிமம் அளவுக்கு 3/4 வாசிக்கு மேலேயே நான் மாவு விட்டுருக்கேன். இப்போ அந்த ஸ்டாண்டில் அழகாக வச்சுட்டு நம்ம இதை தண்ணி சூடானதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாண்டை அழகாக எடுத்து உள்ள பொறுமையாக பிளேஸ் பண்ண போகிறோம் குக்கருக்குள்ளே நம்ம வச்சாச்சு. வச்சுட்டு இதை மூடி 30 minutes, அதாவது 30 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ணணும். விசில் போடக்கூடாது. 30 நிமிஷம் கழித்து நம்ம கேக் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மேலே உள்ள அந்த லேயரை அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். வெந்துருச்சான்னு தெரியறதுக்கு டூத்பிக் இல்லை கத்தி அந்த மாதிரி ஏதாவது விட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேலே உள்ள இதை நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் அப்சைட் டவுனாக கவுத்து போடுறேன் கேக்கை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்ணலாம். நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டைரி மில்க் இல்லை மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க ஏதாவது ஒரு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி டபுள் பாய்லர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெந்நீரில் மேலே ஒரு சின்ன கப்லையோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பவுலில் அந்த மாதிரி சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணும்போது கொஞ்சம் பட்டர் போட்டிங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரங்கள்லாம் அந்த சாக்லேட் சிரப்பை நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள். இப்போ மேலே டாப்பிங்ஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ட்ரைடு ஸ்லைஸ் கிரான்பெரிஸ் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணுறேன். மேலே அதை ஓரமாக அழகாக ஒன்று ஒன்றா வச்சுட்டே வரணும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மாதுளை இல்லை கிரேப்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மண்ட்ஸை சின்ன சின்னதாக, அதாவது பாதாமை நான் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை சென்டரில் வைக்கிறேன். ஓரங்கள்லாம் அழகாக அதை தூவி விட்டுட்டு அப்படியே இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இதுக்கு பதில் வால்நட்ஸ், கேஷ்யூஸ் இல்லை ப்ளம்ஸு, செரி, டியூட்டி ஃப்ரூட்டி ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வெறும் பேஸ் தான். நீங்கள் இதில் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு விருப்பமாக இல்லை அப்படின்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ கோகோ பவுடர் பதில் வெறும் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது வெனிலா கேக் ஆகிடும். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள்.